நம்ம தளபதியை பற்றிய செய்திகள் அப்படின்னாலே அது நிச்சயம் பரபரப்பை ஏற்படுத்திடும். அப்படிதான் தற்போது தளபதி 68 படத்துடைய அதிரி புதிரியான அறிவிப்பு திடீர்னு வெளியாக இருக்கு. ஏற்கனவே இது குறித்து அரசல் புரசலாக செய்திகள் வெளிவந்த போதிலுமே இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒட்டுமொத்த அரசனுடைய கவனத்தையுமே ஈர்த்திருக்கு. அதனை தொடர்ந்து படம் தொடர்பான பல செய்திகளுமே மீடியாவை கலக்கிக் கொண்டிருக்கு. மேலுமே தற்போது வெங்கட் பிரபு விஜய் சருடன் கூட்டணி அமைத்திருப்பது பெரும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருக்க, இந்த படத்துல விஜய் சருக்கு யார் ஜோடியாக நடிப்பாங்க அப்படின்ற ஆர்வமுமே ரசர் மத்தியில ஏற்பட்டிருக்கா. காரணம், கடந்த சில படங்கள்ல இவருடன் ஜோடி சேர்வதற்காக பல முன்னணி நடிகைகளுமே நீனா அப்படின்னு போட்டி போட்டுட்டும் இருக்காங்க. சோ அந்த வரிசையில தற்போது நம்பர் ஒன் ஹீரோயின் தான் விஜய் சருக்கு ஜோடியாக நடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதிலுமே ஏற்கனவே அவருக்கு ஜோடியாக நடித்த நடிகைக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற ரீதியில பேச்சுக்களுமே கிளம்பிட்டு இருக்கு. ஆனா வெங்கட் பிரபு இந்த படத்துல விஜய் சருக்கு ஜோடியாக இலசான ஒரு நடிகையை பிடிச்சிருக்காரு. அதுதான் இப்போது கோலிவுட்டுடைய ஹாட் டாபிக் அப்படின்னுமே சொல்லலாம். அந்த வகையில 19 வயதான விஜய் சேதுபதியுடைய மகள் தான் இந்த படத்துல விஜய் சருக்கு ஜோடி சேரவும் இருக்காங்களாம். எனது விஜய் சேதுபதி மகளா, அது எப்படி முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா இவங்க ரியல் மகள் கிடையாது, ரீல் மகள். அதாவது விஜய் சேதுபதி நடித்த உப்பெண்ணா தெலுங்கு படத்துல அவருக்கு மகளாகவும் நடிச்சாங்க. இவங்க வேற யாருமே இல்ல, நம்ம கீர்த்தி ஷெட்டி தான். மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்ற இந்த படத்தை தொடர்ந்து இவர் இப்போது தெலுங்குல பிரபல நடிகையாகவும் இருக்காங்க. அதனை தொடர்ந்து வணங்கான் படத்திலுமே இவங்க நடிக்க கமிட் ஆகி ஷூட்டிங்களுமே கலந்து கொண்டாங்க. ஆனா சில பிரச்சனைகளால தற்போது வேறு ஹீரோயின் படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. இதனால இவங்களுடைய கோலிவுட் கனவு நிறைவேறாமலே இருந்துட்டு இருக்கு. ஆனா இப்போது மாஸ் ஹீரோவான விஜய் சருக்கு ஜோடி போடுவதன் மூலம் அந்த கனவு நனவாகிவிட்டது. இதற்கு வெங்கட் பிரபுவுமே ஒரு முக்கிய காரணம் அப்படின்றத மறுக்கவே முடியாது. காரணம், சமீபத்துல அவருடைய இயக்கத்துல வழியான கஸ்டடி படத்துல நடித்திருந்த கீர்த்தி அப்போதே இந்த வாய்ப்பு கேட்டு வாங்கிட்டாங்களாம். அந்த வகையில 19 வயதான இவங்க 30 வயசு வித்தியாசம் உள்ள விஜய் சருக்கு ஜோடியாக நடிக்க இருப்பது பெரும் ஆச்சரியத்தை கிளப்பியிருக்கு. மேலுமே இந்த ஜோடியுடைய கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்றத காணவுமே ரசிகர்கள் ரொம்பவே ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சார், ஓகே, இது போன்ற நம்ம தளபதியை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.